கல்யாண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது குடும்பத்தில் நடைபெறுகின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் எது இருக்கலாம் எது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றிய ஒரு விஷயம். உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவருடைய மகனுக்கு மேரேஜ் டேட் கேட்டார், பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த தேதி ரெண்டு சைடு பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் ரெண்டு பேருக்குமே அது வந்து ரொம்ப சூட்டபிளாக இருந்தது. அவங்க அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நினச்சிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு அங்கிருந்து வந்து, சார் அந்த தேதியில் எங்கள் அப்பாவுடைய திவசம் வருது, அதே நாளில் வருது, பையன் கல்யாணத்தை அன்னைக்கு பண்ணலாமா? பையன் கல்யாணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே வந்து திவசம் பண்ண முடியாது. பித்திருக்காரியங்கள் பண்ணுற அன்னைக்கு விவாகம் மாதிரி சுப விசேஷங்கள்லாம் பண்ணுற வழக்கம் இல்லை. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார். கண்டிப்பாக இந்த தேதியை மாற்றி தான் ஆகணும், நீங்கள் இதை முதல்லே சொல்லியிருக்கணும். இந்த மாதத்தில் இந்த திதியில் தகப்பனார் சிராதம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் தானே தெரியும், அதை நீங்கள் சொல்லியிருக்கணும். அந்த டேட்டில் கல்யாணம் பண்ணக்கூடாது, பித்ரு தினங்கள் அதெல்லாம். அதுலேயும் வேறு யாருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, டைரெக்டாக அப்பாவுக்கே அன்னைக்கு வந்து சிராதம் வரும்போது எப்படி நீங்கள் மனையில் உட்காந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? வாணி கிரகணம் பண்ணுறதெல்லாம் அன்றைக்கி பண்ணக்கூடாது, அதனால் தேதியை மாற்றி ஆகணும்னு சொன்னேன். அதில் அவங்களுக்கு ரொம்ப சில சங்கடமான சூழ்நிலை, டேட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு டேட்டு கிடைக்கல, அவங்க அதை மாற்றிக்க மாட்டேன்றாங்க, ஏதோ ஆகி கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் வேறு டேட்டை வச்சு அதை ஒரு வழியாக முடித்தாங்க. அப்புறமா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்தந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அதையெல்லாம் கவனிக்கணும். பித்ரு தினங்களிலே கல்யாண பெண்ணுக்கோ அல்லது கல்யாணம் செய்து கொள்ளும் மாப்பிள்ளைக்கோ தாத்தா அல்லது பாட்டியுடைய திதி திருமண நாளில் வரக்கூடாது. அப்படி அந்த டேட்டில் வந்து முகூர்த்த நாளாக இருக்குன்னா அந்த டேட்டில் முகூர்த்தம் வச்சுக்கூடாது, அதுக்கு ஒரு ஒரு பத்து நாள் தள்ளி வச்சுக்கலாம். அதிலும் சில கேசஸில் எப்படின்னாக்க, அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளைக்கே சப்போஸ் அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அம்மா தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அவருடைய தாத்தாவுடைய திதி கூட அந்த நாளிலே வரக்கூடாது. வருடாந்திர திதி தாத்தாவுடைய திதியும் வரக்கூடாது. ஏன்னா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா மூணு பேருக்கும் சேர்த்து தானே இவர் சிராதம் பண்ணுவார். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபேபியா அப்படின்னு சொல்லி தானே இவர் பண்றார். அந்த ருத்ரஸ்வரூபமாக இருக்கிற தாத்தாவுடைய திதி வர அன்னைக்கு பேரன் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் கவனிக்கணும். அதே மாதிரி சப்போஸ் யாராவது அந்த ஃபேமிலியில இறந்து இருந்தால், ஒரு வருடத்திற்குள் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேர் கேட்கிறாங்க. அடிக்கடி எல்லாரும் கேட்கிற சந்தேகம் இதுதான். மதர் எக்ஸ்பயர் ஆகி ஒன் இயர்க்குள்ள மேரேஜ் பண்ணலாமா? ஃபாதர் தவறி போய் ஒன் இயர்க்குள்ள மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள். அதை ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஏதோ ஒப்பீனியன் சொல்றதுனால நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. தாராளமாக பண்ணலாம், ஒன் இயர்க்குள்ள மேரேஜ் பண்ணலாம். அப்ப கூட அந்த மாதா மாதம் அந்த இறந்த திதி வருகிற நாள் இருக்கிறதே அந்த நாளில் திருமணம் வைக்கக்கூடாது. எந்த திதியில் தாய் அல்லது தந்தை இறந்தார்களோ அந்த திதி வருகின்ற நாளிலே மாத திதி ஒரு வருடத்திற்கு செய்ய வேண்டும். இந்த மாதா மாதம் அந்த திதி வருகின்ற நாளிலே முகூர்த்தம் வைக்கக்கூடாது. திருமணம் நிச்சயம் செய்த பிறகு இறந்திருந்தால் 45 நாட்களுக்கு பிறகு திருமணம் செய்யலாம். அதற்கு முன்பே இறந்திருந்தால் 3 மாதங்கள் 90 நாட்களுக்கு பிறகு திருமணம் செய்யலாம். திருமணம் நடக்க போகும் மாப்பிள்ளை அல்லது பெண்ணுடைய தாய் அல்லது தகப்பனார் இறந்திருந்தால் 3 மாதங்களுக்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்யலாம்.
அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பீரியட்ஸ் டைம் மாதவிடா இருக்கிறதே, அந்த நாளிலே தெரியாமல் சில பேர் வேற டேட் கிடைக்காம அதுல முகூர்த்தத்தை வச்சுட்டு அன்னைக்கு அந்த ஒரு கோலத்திலேயே வந்து மணவரையிலே அதை யாரிடம் சொல்ல முடியாமல் வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சில திருமணங்களிலே ஏற்பட்டு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. பகிஷ்டையா இருக்கிறத அக்னி கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகவே பெண்களுடைய அவர்களுடைய மாதாந்திர பீரியட்ஸ் டைம் இருக்கா அந்த டயத்தில் வருதாங்கிறத முக்கியமா பார்க்கணும். முன்னோர்கள் யாருடைய திதியாவது அந்த டைம்ல வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருக்கும் மணமகன் மணமகள் ஆகியோருக்கு தாத்தா பாட்டி ஆகிய இருவரின், தந்தை வழி தாத்தா தந்தை வழி பாட்டி ஆகிய இருவரின் வருடாந்திர திதியும் அந்த முகூர்த்த நேரத்தில் வராமல் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் முகூர்த்த நாளை குறிக்க வேண்டும். முகூர்த்தத்துக்கு டேட் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு தான் தெரியும். இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாக்க நாங்கள் பொண்ணுடைய நட்சத்திரம் என்ன பையனுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து முகூர்த்த நாளில் எந்த முகூர்த்த நாள் இவங்க ரெண்டு பேருடைய நட்சத்திரத்துக்கும் பொருந்தது அப்படிங்கிறத பார்த்து இந்தந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு 6-7 டேட் 10 டேட் கொடுத்துருவோம். அந்த டேட்ல மற்ற சௌரியங்கள் எல்லாம் பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பொதுவாக தான் சொல்லுவோம். இந்த மற்ற சௌரியங்கள்ங்கிற வார்த்தையில நிறைய மீனிங் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரியான அசௌகரியங்கள் எதுவும் இல்லாத நாள் தான் சௌகரியங்கள். அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்திலே திருமணம் செய்யலாமா என்று ஒரு டவுட் ஒருத்தர் கேட்டார். ஏன்னா அவங்க குறிச்சிருக்கிற முகூர்த்த நாள் வந்து அந்த கல்யாண மாப்பிளைக்கு ஜென்ம நட்சத்திரம், ஜென்மம் அனுஜென்மம் ஜென்மானுஜென்மம் ஆகியெல்லாம் வந்து தாராபலனுக்கு வந்து ஒத்து வராது என்று சொல்லப்படுகின்ற நாட்கள். ஆனால் விவாக முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருமண நாள் ஜென்ம நட்சத்திரத்தில் வரலாம், தாராளமாக ஜென்ம நட்சத்திரத்தன்று கல்யாணம் பண்ணலாம். நான் சொல்றது டேட் ஆஃப் பர்த் இல்லை, அதனால புரிஞ்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரம் அவருடைய அந்த மாப்பிளையுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கே முகூர்த்தம் வந்ததுனால் செய்யலாம். பெண்ணுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருந்தாலும் அன்றைக்கு கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் ஆன 6 மாத காலத்திற்கு திருமணம் ஆனவர் தந்தை இல்லாதவராக இருந்தால் 6 மாத காலத்திற்கு ராமேஸ்வரம் போகக்கூடாது. என்ன ராமேஸ்வரம்ங்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அங்க போறதே முன்னோர்களுடைய ஆத்மாவெல்லாம் சாந்தி அடையறதுக்காக அங்க போய் திதி கொடுக்கறது தான் மெயின் வேலையே ராமேஸ்வரத்துல. 6 மாசத்துக்கு கல்யாணமான மாப்பிள்ளை அங்க போய் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு வரேன்னு பிரார்த்தனையே பண்ணிக்கூடாதான். மற்ற கோயிலுக்கெல்லாம் வரேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம், திருப்பதிக்கெல்லாம் வேண்டிக்கோ. நம்ம வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிப்போம், அண்ணாமலையாருக்கு வேண்டிப்போம், திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிப்போம், எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கிற ஸ்தலங்கள். ஆனால் ராமேஸ்வரத்துக்கு பிரார்த்தனையே செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து முன்னோர்கள்லாம் வந்து நான் இத்தனாம் தேதி வரேன்னு சொல்லிட்டு அந்த தேதியில் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாலாம் அங்கே வந்து காத்திருக்குமா, நமக்கெல்லாம் கரையேற்றம் பண்ண போகிறான் அப்படின்னு. நம்ம சப்போஸ் போகலன்னா அவங்கெல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகி போவாங்க. அவ்வளோ ஒரு ஒரு விசேஷமான ஒரு தலம் அது. அது பித்திருக்காரியத்திற்காக செல்கின்ற ஒரு இடம். இந்த திருமண முகூர்த்தம் வைக்கும் பொழுது இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றேன். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது வந்து இந்த திதி எதுவும் வரக்கூடாது, தாத்தா பாட்டி திதி வரக்கூடாது, தகப்பனார் இல்லாத மாப்பிள்ளையாக இருந்தால் தந்தை அல்லது தாயின் திதி வரக்கூடாது, யாராவது இறந்திருந்தால் 3 மாதத்திற்கு பிறகு திருமணம் செய்யலாம், 1 வருடத்திற்குள் திருமணம் செய்யலாம், ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் வைக்கலாம், தவறு கிடையாது,
ஜென்மம் அனுஜென்மம் ஜென்மானு ஜென்மம் என்பதெல்லாம் தாராபலனுக்கு உகந்த நாள் அல்ல என்றாலும் விவாக முகூர்த்தம் மட்டும் ஜென்ம நட்சத்திரத்திலே வைப்பதில் தவறு கிடையாது. இதை தவிர பெண்களுக்கு அவர்களுடைய மாதாந்திர பீரியட் ஸ்டெம் இல்லாமல் பார்க்க வேண்டும் என்னும் தகவல்களை சொன்னேன். இன்னும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர்களுடைய குலதெய்வ கோவிலின் பிரம்மோற்சவம் நடைபெறும் நேரத்திலே திருமணம் செய்யக்கூடாது. இது ஒரு ஒரு பொது இன்ஃபர்மேஷன். குலதெய்வ கோவிலே ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்புறம் குலதெய்வ கோவில்ல இப்ப பிரம்மோற்சவம் நடக்குதா இல்லையாங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா டச்சே இல்லாம இருக்காங்க. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குலதெய்வமே தெரியல. எல்லாரும் இஷ்ட தெய்வத்தை தான் வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எங்கேயோ இருக்கும் அவங்களுடைய ஃபேமிலியுடைய ஆரிஜின்னு பார்த்தா அது எங்கேயோ இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ஊர்ல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க, மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆவாங்க, அதுக்கப்புறம் பாம்பேக்கு போயிடுவாங்க, அப்படியே டெல்லிக்கு போயிடுவாங்க. அவங்க அடுத்த நான் மூணாவது ஜென்ரேஷனுக்கு இவங்க தாத்தா எந்த ஊர்லேருந்து வந்தார் அப்படின்னு கேட்டால் தெரியாது. அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் எந்த தே ஹெயில் ஃப்ரம் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு சொல்ல தெரியாது குழந்தைகளுக்கு. அப்படி இருக்கும்போது குலதெய்வ கோவில் பிரம்மோற்சவம்லாம் எங்கேருந்து பார்த்து இவங்கெல்லாம் மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் இருக்கும்போது எப்படின்னாக்க, கோவிலில் ஊர் கோவிலில் வந்து கொடியை தாண்டிச்சுன்னா ஊர் எல்லையை தாண்டி போகக்கூடாது, ஆத்தங்கரையை தாண்டக்கூடாதும்பாங்க. கொடி இறங்கினதுக்கு அப்புறமா தான் பத்தாம் திருநாள் முடிஞ்சு பதினோராம் நாள் அன்னைக்கு கொடி இறக்கினதுக்கு அப்புறமா தான் வெளியூருக்கு போகலாம். அது வரைக்கும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடாது அப்படின்னே ஒரு ஒரு சாஸ்திரம் உண்டு. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிராமாந்தரத்திலே இருக்கிறவங்கெல்லாம் தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கபாலீஸ்வரர் கோவிலில் இன்னைக்கு தேருங்கிறது மறுநாள் பேப்பரில் நியூஸ் பார்த்து தான் ரொம்ப பேருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால் நம்ம ஊர் நம்ம வாழ்கின்ற பகுதியில் உள்ள கோவில் விழாக்களே நமக்கு தெரியவில்லை. இதில் எங்கெந்த முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் நமது குலதெய்வ கோவில், அந்த குலதெய்வ கோவிலிலே எப்பொழுது பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது, அப்படி ஒன்று நடைபெறுகிறதா, அது எந்த மாதத்தில் வருகிறது, அந்த நேரத்தில் நாம் என்ன இங்கே செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம். ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கல்யாண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மனசில் வச்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். சில பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, மண்டபம் கிடைக்கிற டேட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சுக்கு கிடைக்கிற இடத்துல புள்ள பத்துக்கோன்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி அந்த மாதிரி, இன்றைக்கி வந்து அது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க சுக்கு கிடைக்கிற இடத்துல புள்ள பத்துக்கணும்னு. அந்த மாதிரி மண்டபம் கிடைக்கிற அன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடுது. இருந்தாலும் இதெல்லாம் தான் நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட நாட்களில் தான் ஒருத்தருக்கு விவாக முகூர்த்தம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நான் சொல்லுகின்றேன். நேயர்களே, மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.